So next we want to see question number 8, 11th standard general math பார்த்துக்கொண்டு, அது வந்து exercise 9.4ல 8 question. Limit x tends to 0. Tan 2x, we write sin x by sin 2x by cos 2x. இது வந்து as usual அப்படியே இருக்கு. Then limit x tends to 0. Then sin 2x, இந்த மாதிரி நீங்க 2x இருந்தா அது அப்படியே டினாமினேட்டர்ல வரணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2x அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்ப நமக்கு இந்த டேர்ம் அப்படியே வந்து நம்ம பார்ல அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல என்ன இருக்கு, காஸ் டூ எக்ஸ் இல்லையா? தென் இந்த இடத்துல 1 by sin 5x, இங்கே அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 5x அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த லிமிட்டை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிரிச்சது. இப்போ இந்த இது வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ இந்த லிமிட் தனித்தனியாக கொண்டு போயிருக்கோம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin 2x by 2x. Then limit x tends to 0 2x by, இதுல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், x கேன்சல், இந்த 2/5 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். டோட்டலா இந்த லிமிட் வந்து 2/5 எடுக்கணும். Then here you write 1/1 இந்த இடத்துல cos 2x. இந்த லிமிட் வந்து நம்ம 1/5 தேவையில்லை, இதுக்குதான் நம்ம இதுக்குதான் நமக்கு லிமிட். தென் இங்க வந்து லிமிட் x tends to 0, இதுல x கேன்சல் பண்ற, நமக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த 5x வந்து இங்க கீழே இருக்கு, அதுல வந்து இந்த இடத்துல இருக்கு. நான் இந்த இடத்துல இருக்கலாம் இங்கிருக்கு மல்டிப்ளை டிவைட் பை இருக்கேன். அப்போ இதுல வர எக்ஸும் இந்த இடத்துல கேன்சல் ஆயிட்டு இந்த 2/5 இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். இப்போ இங்கே லிமிட் x tends to 0, இங்கே மேலே என்ன இருக்கு 1/3, அப்புறம் இந்த லிமிட் வந்து டோட்டலாக இங்கே டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் sin 5x by 5x. இப்போ இங்கே 5x வரப்போ இந்த லிமிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5x போட்டுக்கோம். ஏற்கனவே தெரியுறோம் x tends to 0 நாளும் வந்தால் 5x tends to 0 நாளும் வரலாம். ஸோ இதை வந்து அப்படியே இந்த எழுதிக்கிறேன். இங்கே என்ன இருக்கு 2x. ஸோ இந்த இடத்துல நியூமரேட்டர் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது நமக்கு இருக்கு. தென் இங்கே அப்படின்னா 2x இருக்கும், இங்கே என்ன பண்ணிக்கலாம் 2x போட்டுட்டு இது. ஸோ இங்கே 2/5 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் 0 இன்ட்டு 1 காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த லிமிட்டுக்கு நம்ம இந்த 2x கம்ப்ளீட்டாக 0 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல காஸ் 0 வந்துடும், திஸ் இஸ் நத்திங் பட் 1. ஸோ இது என்ன வரும், 1/5, இந்த இடத்துல வந்து 1/1, இந்த இங்கே என்ன இருக்கும் 1/1. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2/5. இதில் வந்து நம்ம அடுத்து 10th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ ஹியர் யூ ரைட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. We know the formula 5t minus 5t equal to 2 cos t plus d by 2 into sin t minus t by 2. அடுத்து அதுவே அப்படியே திருப்பி எழுதலாம், 2 sin t minus t by 2 into cos t plus t by 2. ஸோ இந்த சார்ஜ் ஒத்தது. ஸோ இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. சைன் சி மைனஸ் டி, இதுக்குள்ள சி இதுக்குள்ள டி. ஸோ சி மைனஸ் டி அப்படிங்கிறப்போ ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் ஆஃப் இந்த இடத்துல ஏ மைனஸ் எஸ். ஸோ தட் யூ ரைட் ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஸ். ஸோ சைன் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் டி, இது ரெண்டும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் எஸ் பை டூ. ஸோ இந்த கேன்சல் ஆயிடும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் 2x பை 2 இங்கே என்ன வரும் காஸ் 2a பை 2. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிடும். இந்த ஓவர் பை எஸ் நான் எழுத மாட்டேன். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஓவர் பை எஸ் தென் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இயர்.
So limit x tends to 0. Here is cos A. Yeah. Cos A is just a constant term. Not cos A. Cos A is just a constant. Cos A is just a constant. So that you are taking outside. So here you write sin A. That line has to by x. Your answer now you know. 1 is there. So cos A means 1. So the answer for this cos A. We get the answer for this. இங்க 2 வருது. இங்க 2 எங்க விட்டோம்? 2. இந்த இடத்துல பார்மல ஒரு 2 இருக்குல்லையா? நான் மறந்துட்டேன். சோ இந்த இடத்துல we are writing this 2. அந்த 2 வாட் சேர்த்து நம்ம வெளியிடணும். சோ 2 cos a. சோ அடுத்த சம்பவம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.